ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிட்டெட். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் உங்கள் வேலண்டைன் பர்சனுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெசர்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செய்யறதும் ஈஸி தான், பெரிய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது வந்து எப்படி இருந்ததுன்னா சாக்கோபார் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது, பட் உள்ளே இருக்கிற அந்த க்ரீம் வந்து உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு அரை கப்பு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுடுச்சுன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். இது நல்லா மெல்ட் ஆன பிறகு இதை நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சிடலாம். கீழே வச்சதுக்கப்புறம் அரை கப்பு சாக்லேட் போட்டிங்கன்னா அதில் பாதி கால் கப் சாக்லேட் வந்து அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் போட்டு அந்த சூடுலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து கனாஷோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ சாக்லேட் கப்புக்காக நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இந்த டார்க் மோல்டு வந்து ஷேப்புக்காக நான் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நம்ம டீ கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் கப்பு, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து இந்த கனாஷை ஊற்றிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக போய் இது ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து கூல்டவுன் ஆக ஆக வந்து இது அழகாக வந்து சாக்லேட் கப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது ஒரு மினிமம் 3 hours ஆகுது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கம்போர்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம மூஸ்க்கு தேவையான ஃப்ளேவர் நான் வந்து இன்றைக்கி பெரிஸ் எடுத்திருக்கேன், அதாவது ட்ரை ஃப்ரூட்டில் இருக்கிற ராஸ்பெரி, கிரான்பெரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி, அப்புறம் 1/4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட் வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும்ல, ஸோ இது நல்லா வந்து அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பெரிஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்து பெரிஸ் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக்காக வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக வந்து நான் சாக்லேட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 கப் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆற வச்சு அரைச்ச அந்த பெரீஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் கொட்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பார்ட்டுக்கு பதில் ஏதாவது எசன்ஸ் கூட போட்டுக்கலாம், வெண்ணிலா போட்டுக்கலாம், இல்லை சாக்லேட்டை கூட போட்டுக்கலாம். உங்கள் கிட்டே வந்து இந்த கொக்கோ பவுடர் இருந்தாலும் நீங்கள் இந்த கம்போர்ட்டுக்கு பதில் அதை போட்டுக்கலாம். இப்போ மூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் கப்பை வந்து எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டார்ட்லேருந்து சாக்லேட் மோல்டு எடுத்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேப்பர் கப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுக்காக தான் டார்ட் யூஸ் பண்ணேன். டார்ட்டை விட பேப்பர் கப்பில் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் அந்த லைட்டாக சூடு கொடுத்து தான் எடுக்க முடியும். இப்போ டார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ண மூஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து ஒரு 1 hour ஆகுது வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நல்லா செட் ஆகட்டும். 1 hour அப்புறம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. பார்க்கவே நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது. இது மேலே வந்து நான் கொஞ்சோண்டு வந்து பெரீஸை வந்து டாப்அப் பண்ணிக்க போகிறேன். உங்கள் கிட்டே மாதுளம்பழம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் டாப்அப் பண்ணி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச டிசைனை வந்து நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சின்ன சின்ன கப் மாதிரி. இப்படியே ஒருத்தருக்கு சர்வ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் அச்சசல் வந்து ஒரு சாக்கோபார் மாதிரி தான் இருந்தது, பட் உள்ளே நம்ம போட்டிருக்க மூஸோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது. ஸோ கடித்து சாப்பிட்றப்ப சாக்கோபாரை கடித்து சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. மேலே கொஞ்சோண்டு வந்து பொடிச்ச சர்க்கரையை வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு சாக்லேட் கப்போட ஒரு மூஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு இது ஒரு பெஸ்ட்டு சர்ப்ரைஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.